வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நன்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பியூட்டிஃபுல்லான காயின் பேங்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பேங்கிள் பேஸில் நான் ஆல்ரெடி க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் த்ரெட் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பேப்பர் காயின்னு சொல்லுவாங்க, இல்லைனா லக்ஷ்மி காயின், இதை நான் எடுக்க போகிறேன். அடுத்தது க்ளூ, பிங்க் கலர் த்ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ். நான் இந்த பேங்கிளில் க்ரீன் கலர் வலையில் மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். கார்னரில் இருக்கிற பிங்க் வலையில் அப்படியே ஹைலைட் பண்ணுறதுக்காக பிளெயினாக விட்டுற போகிறோம். இப்போ தின்னாக இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பேங்கிள்ஸில் அங்கங்கே டாட் வச்ச மாதிரி இந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். என்னோடய சாரீ வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன். நீங்கள் வேணால் வேறு ஏதாவது காம்பினேஷனில் கூட ட்ரை பண்ணலாம். டார்க் கலரில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பிரைட் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ சின்ன டாட் வச்சுட்டு நான் சுற்றியும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு வரேன். கேப் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். நான் லைட் க்ரீன் பேங்கிளில் டார்க் க்ரீன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே 10 கிராம், 10 ரூபீஸ், 15 ரூபீஸ் இந்த காஸ்ட்டு தான். இது தேவையான மெட்டீரியல்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். வேணுங்கிறவங்க மெட்டீரியல்ஸாக அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த காயின் ரேட் கூட 10 கிராம் வந்து 20 ரூபீஸ் இல்லை 30 ரூபீஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ காயின்ஸ் வந்து சென்டர் பீஸில் இருக்கக்கூடிய பேங்கிளில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து லக்ஷ்மி காயின், லைட் வெயிட் தான். ஸோ இந்த க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணாலே இந்த காயின்ஸ் வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ தான். ஸோ இந்த காயின் விழுகாது, பட் தண்ணியில் மட்டும் யூஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ இந்த காயின்ஸில் ஃபுல்லாக கேப் விடாமல் நான் வந்து காயின்ஸை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். தின் பேங்கிளில் இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து நிற்காது. ஸோ நம்ம வந்து கடா பேங்கிள் இல்லைனா ப்ராடாக இருக்க பேங்கிளில் தான் இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த காயின் மேலே ஒரு ஒயிட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டு வரேன். பார்க்கவே அட்ராக்டிவாக அண்ட் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக காயின் ப்ளவுஸுக்கு மேட்ச் பண்ணி போடுறாங்க. ஸோ ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற காயின் ப்ளவுஸ்க்கு கூட நம்ம இந்த காயின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து சென்டரில் இருக்க பேங்கிளுக்கு நம்ம ஃபுல்லாக காயின் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பிங்க் கலர் சில்க் த்ரெட் ஒரு 7 to 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து க்ரீன் கலர் பேங்கிளில் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனும் கொடுக்கும். அதே மாதிரி அந்த காயின்ஸ் வந்து விழுகாமல் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த த்ரெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காயின்ஸ் அண்ட் ஸ்டோன் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ரோப் வந்து இப்படி சுற்றிக்கலாம், இல்லைனா வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துடும். இது இன்னும் ரெட் கலர் மெரூன் கலர் காம்பினேஷனை ட்ரை பண்ணல, இன்னும் ரொம்ப ஹைலைட்டாக அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காயின்லையும் சுற்றி நம்ம வந்து இதை ரேப் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இதே மாதிரி வீடியோஸாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இல்லைனா வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதுவுமே ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான், காயின் பேங்கிள். ஸோ இப்போ நீட் ஃபினிஷிங்காக நம்ம காயின் பேங்கிள்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து ரெண்டு கைக்கும் போடுற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.